தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து இன்று தமிழக அரசானது பல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழக அரசானது பொங்கல் பரிசை தமிழ்நாட்டு மக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறிலிருந்து ஐயாயிரம் வரை தர வாய்ப்புள்ளது என்று பல யூடியூப் சேனல்களும் பல செய்திகளும் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த செய்தியானது முற்றிலும் பொய்யானதாகும் தமிழக அரசானது பரிசுத் தொகையை ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படலாம் என்றும் அது வங்கியின் மூலம் மட்டுமே செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரேஷன் கார்டுகளில் பதினான்கு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கார்டுகளுக்கு வங்கி கணக்கு இல்லாதது மட்டுமின்றி ஆதார் எண் இணைக்கப்படாமலே உள்ளது பொங்கல் திருநாளானது வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருப்பதால் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் கார்டு இணைக்காதவர்கள் கூட்டுறவு வங்கியில் புதிதாக இணைப்பதற்கும் வங்கி கணக்கு துவங்குவதற்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுமார் இரண்டு புள்ளி பதினைந்து கோடி குடும்ப அட்டதாரர்கள் பயனடைந்த இந்த திட்டத்தை அனைத்து நியாய விலை கடைகளின் வாயிலாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயல்படுத்தியது அதன்படி இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் இதில் அதிக குளறுபடி நடந்ததாக எதிர்க்கட்சியினரும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் கடும் விமர்சனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி இந்த முறை எந்த பரிசு பொருளும் தராமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பணம் தர முடிவெடுத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வங்கிக் கணக்கானது கூட்டுறவு வங்கி மூலமாக தொடங்கப்பட முடியாவிடில் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடை மூலமாகவே ஆயிரம் பணமானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு ஆயிரத்துடன் சேர்த்து பொதுமக்கள் மிக முக்கியமான பரிசு பொருட்களை மட்டும் எதிர்பார்க்கலாம் போன முறை போன்று இருபத்தி ஓரு பொருட்கள் கிடைப்பது மிக அரிதானது தமிழக அரசானது தேர்தலின் போது வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பொங்கல் பரிசானது வங்கிக் கணக்கின் மூலமாக வழங்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய தகவல்களை விரைவில் பெறுவதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்